ராசா, ஒரு வாரமா எங்க போய் தொலைஞ்ச? ஒரேடியா போய் தொலைஞ்சிருக்கணும். ஏதோ எஸ்கேப் ஆகி வந்தேன். பசிக்குது பாட்டி. என்ன பாட்டி, டைனிங் டேபிள தாத்தா போட்டோ பக்கமா ஷிஃப்ட் பண்ணிட்டியா? ஏய், உங்க தாத்தாவுக்கு இன்னைக்கு நினைவு நாள், மறந்துட்டியா? மறந்தே போச்சு. மசால் வடையை பார்த்தது மாதிரி ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். சரி சரி, சீக்கிரம் தாத்தாவை கும்பிட்டு எனக்கு சாப்பாட்டை போடு. நல்லா இருக்குதே, கடையில் வாங்கியிருக்கும் போது. அவன் மறக்கலாம், நான் மறக்கிற மாதிரியா நீங்கள் பண்ணிட்டு போயிருக்கீங்க. வீட்டுக்கு காய்கறி போடுற பொம்பளையில இருந்து வீட்டை கூட்டுற வரைக்கும் ஒருத்திய விடுறதில்ல. என் அக்கா தங்கச்சியை மறக்கணும் இல்லாமல் என் ஒன்று விட்டா காலையும் நீங்கள் விடலை. உங்கள் தொந்தரவு தாங்க முடியாமல் தான் கடைசியில் பாயாசத்தில் வெச்ச வச்சு கொண்டு. பாட்டி, என்னடா நீ மனசில் நினைச்சது உண்மையா? தாத்தாவுக்கு நீ தான் பாயசத்தில் விஷத்தை வச்சு கொன்னியா? ஆமாடா. தாத்தாவை பார்க்க உனக்கு பாவமா இல்லை பாட்டி? இருந்துச்சு. எப்போ? நல்லா இருக்கு, இன்னொரு கிளாஸ் கொடுன்னு கேட்டார அப்போ. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? எஸ்கேப். பொம்பளைங்க மனசில் என்ன நினச்சா நமக்கு என்ன, எதையுமே ஒரு அளவுக்கு மேலே தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதி போயிடும் போல இருக்கு. எனக்கும் இப்போ அப்படி தான் ஆகிப்போச்சு. ஒரு பெண்ணின் மனதை தொட்டு போகிறவரே, உங்கள் எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க. வர வர சிகரெட்டு இப்போ குவாலிட்டியாக போட மாட்டேங்கிறான், பீடி மாதிரி ஆகிப்போச்சே. கல்யாணம் தான் கட்டி கிட்டு. சகா, படிச்சு படிச்சு போர் அடிக்குது, ஆட்டோ எடுத்துட்டு வாயி ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். முதல்ல படிக்கிற வேலையை பாரு. வேற ஆள் இல்லைன்னு கேட்டா யார் அலட்டா? மூட் அவுட்ல இருக்கம்மா, போமா. ஐயோ, நினைச்சது அப்படியே சொல்றான். என் பிரச்சனையே. அடுத்த கொலைக்கான நேரம் நெருங்கிடுச்சு. கெமிஸ்ட்ரி லேப் தான் அதுக்கு சரியான இடம். கொல்லாம விட மாட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன், நாகா யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கதான் எங்கேயோ இருக்குது, எனக்கு குரல் கேக்குது. உண்மையிலே யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? சொல்லு சகா. நாகா யாரு? தெரிஞ்சிடும். குரல் கேக்குது, குரல் கேக்குது, கேக்குது. இது இது பீட்டர் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னா இன்னும் காணும். இது பிக்கப். காலையில இந்த மசாலா வடையை வயித்துல கடாம்பிடாங்குது, நேரம் தெரியாம கள்ள வறுக்கிறான் பாரு. கடலையா? சே, இது டிராப். போட்டாங்க. இங்க இங்க இங்க. காலையில வரும்போது அம்மா கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன், சாரி கேக்கணும். சென்டிமெண்ட். எனக்கு கேக்குது, எனக்கு கேக்குது. உண்மையிலேயே பவர் இருக்கா? யாரு என்ன கண்டுபிடிச்சிருவானா? கண்டுபிடிச்சு காட்டுறேன். நாகா, உன்னை சும்மா விடாது. அங்க இருந்துதான் குரல் வருது, அங்க இருந்துதான் இதோ வருது, இங்கதான், இவளேதான். நீதானே, நீதானே அடுத்த மர்டர் பிளான் பண்றது? ஆமா. கெமிஸ்ட்ரி லேப் நினைச்சது நீதானே? ஆமா. சித்திரவதை பண்ணி மர்டர் பண்ண போறேன்னு நினைச்சது நீதானே? ஆமா. நினைச்சது மட்டும் இல்ல, எழுதிட்டே தான் இருக்கேன். ஓஹோ, ஸ்கிரீன் ப்ளே பண்ணி மர்டர் பண்றியா? இவதான் அந்த நாகா, புடிங்க இவள. ஏய், என்ன வளர்ற? இந்த காலேஜ்ல நடக்கிற மர்டர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கதையை நினைச்சேன், அதை எழுதிட்டு இருந்தேன். படிக்கிறியா? கதையா? சாரி, இது நிஜம் இல்லையா? சகா, வர வர உன் போக்கே சரியில்லை. நீங்க எதுக்கு வர்றீங்க? பேசி நம்பி பின்னாடி வந்த படம். சகா, நீ முதல்ல ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணு. நல்ல டாக்டருக்கு நான் எங்க போறது? அங்க பிடிக்கிறேன் பிரேக், இங்கதான் வந்து நிக்குது. ஷபா, ரொம்ப நாள் ஆச்சுடா இந்த மாதிரி டென்ஷன் ஃப்ரீயா வாழ்ந்து. ஒரு சிகரெட் கொடு. இந்தா. தீப்பட்டி நான் பக்கத்து கட்டில் போய் கேட்கணுமா? ம், கொடுங்கடா. அப்படி பின்னாடி போய் மரவா அடியா? மரவா அடிக்கிறதா? மரவா போய் அடிச்சுத்தாண்டா நான் இன்றைக்கி இந்த கண்டிஷனில் இருக்கிறேன். மரவா போகணும். மாமலை சொல்கிறத கேளியா, பொது இடத்துல சிகரெட் அடிக்கக்கூடாது. எது பொது இடம்? இது பொது இடமா? ஏன் வாய், பிறந்ததுலேருந்து என் கூட தான் இருக்குது, தெரிஞ்சுக்கோ. சரி சரி, போலீஸுக்கு ஃபைன் கட்டணும் உன் தலையில் எழுதிருந்தா யார் என்னையா பண்ண முடியும்? இப்போ ஏன்டா அவங்களெல்லாம் இழுக்கிற, பின்னாடியே போகிறேன்டா. இது என்னடா எக்ஸ்பைரி டேட்னு போட்டிருக்கு, இதுக்கா இல்லை சாப்பிட்றவங்களுக்கா? போறேன்டா. வாங்குறது ஒரு சிகரெட்டு, பேச்ச பாரு. தெரு தெருவா சுத்திரவனா இருந்தாலும் ஸ்மார்ட்டா இருக்கானேன்னு பங்களா கேட்டை எகிரி குதிச்சு இங்க ஒதுங்கனா இவ வந்து நிக்கிறான் பாரு. என்னது இது? சுத்தி வர பொம்பளைங்க யாருமே இல்ல, ஆனா பொம்பளை வாய்ஸ் கேக்குதே, எங்க இருந்து வருது? பாக்குறான் பாரு, நம்மள வேடிக்கை பாக்குறதுல இவனுங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம். இவனுங்களை மாத்தவே முடியாது. காதல் திருமணம், கலப்பு திருமணம் சொல்றானுங்க, ஆனா நம்ம பண்ண கால தூக்கி அடிக்கிறானுங்க.
சம்பர்ல இவன் போட்டு இருக்கிற ட்ரெஸ் பாரு. இவங்க பெட்ரூம் என்னைக்காவது நாம எட்டி பாத்துருக்கோமா? உங்களுக்கு மட்டும் ஏண்டா இந்த அல்ப புத்தி? இரியா, வெக்கமா இருக்கு. ஆஹா, இவ்வளவு நாளா பொம்பளைங்க நினைக்கிறதெல்லாம் கேக்குதேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அது குணமாயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ மிருகங்கள் நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சே. டாக்டர் வாய் ஆகாது அதனாலதான் எங்க ஆளுங்க உன்னை கொம்புல இருந்து குழம்பு வரைக்கும் குழம்பு வச்சு திங்கிறாங்க. டாக்டர் வந்துட்டாரா? பின்ன நிக்கிறாரு. உடனே சொல்ற, உனக்கு ஏதாவது மரும வியாதி இருக்குதா? எனக்கு இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம்? தடிய மாதிரி ஏறி உட்கார்ந்துக்கிட்டு என் உயிரை வாகுறாடுங்க. அறிவு கட்ட பசங்க, நல்லா வளர்த்தியா ஒரு ஃபிகர் போனா குதிரை மாதிரின்னு மானுங்க. எதையும் முழுசா பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணை வேற மூடி வச்சிருக்கானுங்க. இனி பொறுக்க முடியாது. இந்த கூட்டத்துல எனக்கு ஏத்த ஒரு ஜோடி செலக்ட் பண்ணிட வேண்டியது. ஐயோ டாக்டர், ஏறதுனால இப்ப எனக்கு மிருகங்கள் நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க பாருங்க டாக்டர். ஓ கண்டேன் சீதையை. டாக்டர் அங்க பாருங்க, மாருதி எஸ்டிஎம்க்குள்ள இருந்து ஒரு மண்ணுலாரி இறங்குது. இல்லையா, சார்ஸ் அவங்க தான். சார்ஸா? ஐயோ, கர்ச்சீப் கொடுக்க முகமூடி போட்டுக்கிறேன். பயப்படாதயா, சரஸ்வதியின் பேரு, நாங்க சார்ஸ்ன்னு கூப்பிடுவோம். ஓ, சரஸ்வதியா? ஆமா. இது என்ன யானை மாதிரி இருக்கு? பரவாயில்ல, கலப்பு திருமணம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஐயோ, ரெடி ஜூட். ஆனா கடவுளே, இவங்களை தான் செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த குதிரை காப்பாத்துங்க டாக்டர். போகாதே, நீ போகும் இடம் எல்லாம் நானும் வருவேன். டாக்டர், அந்த குதிரைக்கு எதுவும் ஆயிருக்காதே. டாக்டர், முதல்ல உன்னதான் கவனிக்கிறோம், வா. ஓகே டாக்டர், கிளியர். எஸ் டாக்டர். டாக்டர், இந்த நர்ஸ் மனசுல நினைக்கிற எதுவுமே எனக்கு கேட்கல டாக்டர். போடி போடி போ, நெக்ஸ்ட். இது என்ன நினைக்கிறே டாக்டர்? இந்த நாய் அது மனசுல நினைக்கிறது எனக்கு கேட்கல டாக்டர். டாக்டர், நீங்க ஒரு சிற்றின்ப டாக்டர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க ஒரு பேரின்ப டாக்டர். டாக்டர், இந்த சத்தம் மட்டும் இல்ல, இந்த ரூம்ல ஓடுற ஃபேனு, வெளியே ஓடுற ஆட்டோ, காரு, லாரி, எந்த சத்தமுமே எனக்கு கேட்கல டாக்டர். டாக்டர், எனக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க டாக்டர்? அதுக்குள்ள ஆஸ்பத்திரி பில்ல ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க காது குடையறதுக்கு வாங்கின பஞ்செல்லாம் ஏன் அக்கௌண்ட்ல சேர்த்து விட்டீங்களா டாக்டர்? அன்பு சகாதேவன், நான் உனக்கு ஒரு சகாயம் பண்ணியிருக்கிறேன். இனிமே மற்றவங்க மனசு மட்டும் இல்லை, அவங்க வாய் பேசுறதும் உனக்கு கேட்காது. உன் தொந்தரவு தாங்காம உன் காதில் இருக்கிற கேட்கும் திறன் பாட்ஸையெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இனிமே எப்பவுமே நீ அமைதியாகவே இருக்கலாம். என்ன டாக்டர் இப்படி பண்ணிட்டீங்க? ரெண்டு ஸ்பீக்கரை மட்டும் டம்மியாக வச்சுட்டு உள்ள இருக்க உயரையெல்லாம் பிடிக்கி விட்டீங்களே டாக்டர். ஆனால் இந்த அமைதியிலையும் ஒரு சுகம் இருக்கு டாக்டர். ஏன் டாக்டர்? ஒன்றுக்கு இருக்க போய் தான் முத முதல்ல எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்கள் ரிமூவ் பண்ணிடலையே. என்ன டாக்டர், ஆமாங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? ரெட் கிராஸ் மாதிரி தலையாட்டுறீங்க,
நினைத்தாலும் இன்னைக்கும் ஜெயப்பிரதா மாதிரி பண்ணீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, நானே பர்சனலாக செக்அப் பண்ணிக்கிறேன். வரேன் டாக்டர். டாக்டர், என் நண்பனை நீங்கள் குணப்படுத்திட்டீங்க டாக்டர். டாக்டருங்களை தெய்வம்னு சொல்லுவாங்க. நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர், உங்களுக்கு சேர்த்தித்தான். நீங்க தெய்வம்னு சொன்னீங்கல்ல? ஆமா. தெய்வத்துக்கு ஒரு டவுட். என்னது? அவர் பில்ல நீங்க செட்டில் பண்ணிடலாமே. எனி ப்ராப்ளம்? திருநெல்வேலியில் உள்ள இருட்டு கடையில அல்வா போட ஆரம்பிச்சிட்டான், வாசனை வருது. ஏம்பா, வேற என்ன இருக்கு? தக்காளி ஃப்ரெஷ்ஷா இருக்குண்ணா. முருங்கா இருக்கோ? முருங்கா நமக்குங்களா? ஐயோ, எனக்கு இல்லையா, நர்சிங்கும் பேஷண்ட்ஸுக்கு. Come on, sir. Come on, run. Come on, sir. Sir, sir. Run, slowly, slowly. என்ன இது, தலை தெரிக்க ஓடுறானுங்க? ஏம்பா, என்ன ஜீவனுக்கு? என்ன சார், இவரை பார்த்தா அதோட வாங்குறீங்க? இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மோப்ப சக்தியில பெரிய கிங்கு சார். அப்படியே இப்பதுல நட்ட வச்சிருந்தாலும் இங்க இருந்த மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு சார். ஆமா சார், இவரோட மோப்ப சக்திக்காகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நாய்க்கு பதிலா இவரை வச்சிருக்காங்க. இது வரைக்கும் 11 இடத்துல பாம் வச்சது கண்டுபிடிச்சிருக்கு. சூப்பர் சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். என்ன பேஷண்ட்? பழைய பாசம். என்ன வந்து பாக்குற? ஏன் டாக்டர், நீங்க லங்கோடா கட்டுறீங்க? ஆமா, அதுக்கு என்னப்போ? அதை கொஞ்சம் துவைங்க டாக்டர். லங்கோடுனா என்ன டாடி?